வணக்கம், நான் டாக்டர் மைத்திலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம அன்றாட உணவு சமைக்கும்போது எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துலலாம் அன்னாசி பூவை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த அன்னாசி பூ அப்படின்றது உணவோட நறுமணத்தை அதிகமாக்கிறதுக்கு, உணவோட சுவையை அதிகமாக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் கண்டிப்பாக கிடையாது. அன்னாசி பூவில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. அதோட ஒரு சில நோய்கள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த அன்னாசி பூவில் அதிக அளவில் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக நட்சத்திர மாதிரியான தோற்றம் கொண்ட இந்த அன்னாசி பூவை உணவு சமைக்கும் போது எந்தெந்த இடத்துல தேவையோ அங்கே சேர்த்துட்டே வரும்போது நம்ம உடம்புல எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கும். எப்படின்னா, இந்த அன்னாசி பூவில் பார்த்தீங்கன்னா ஷிகமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்டு இயற்கையான முறையில் அமைந்திருக்கு. இந்த ஷிகமிக் ஆசிட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டி வைரல் குணம் கொண்டது. அதாவது நம்ம உடம்புல எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்புமே ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த அன்னாசி பூ ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதாவது மழை காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை பரவலாக தாக்கக்கூடிய ஃப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி. இந்த ஃப்ளூ வியாதியோட அறிகுறிகள் என்னென்னா மூக்கொழுகிட்டே இருக்கும், ரன்னிங் நோஸ் அதிகமாக இருக்கும், இருமல் தும்பல் காய்ச்சல், உடல் சோர்வு அதிகமாக இருக்கும், உடம்பு வலி இருக்கும். இப்படிப்பட்ட இந்த ஃப்ளூ அப்படின்ற வைரஸ் தொற்று பாதிப்பு ஏற்படுறதை தடுக்கக்கூடிய தன்மை இதில் அதிக அளவில் இருக்குது. அதோட மட்டும் கிடையாது, எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்புமே ஏற்படாமல் தடுத்து நம்மளை ஆரோக்கியமாக வாழ வைக்கிறதுக்கு அன்னாசி பூ ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஒருவேளை ஏற்கனவே சளி இருமல் காய்ச்சல் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்கள் தேநீர் குடிக்கிறீங்கன்னா அந்த தேநீரில் அன்னாசி பூவையும் சேர்த்து கொதிக்க வைத்து நீங்கள் குடிக்கலாம். இப்போ இஞ்சி தேநீர் எடுக்கிறீங்கன்னா இஞ்சி தேநீரோட அன்னாசி பூ சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப சளி இருமல் காய்ச்சல் அதிகமாக இருக்குன்றவங்க ஒரு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் நீக்கிடணும். எப்போவுமே இஞ்சி தோல் நீக்கி தான் யூஸ் பண்ணணும். தோல் நல்லா சீவனதுக்கப்புறம் கழுவி சுத்தம் செய்தது ஒரு சின்ன கல்லில் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இதை 1.5 கிளாஸ் அளவு தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. கூடவே ஒரே ஒரு அன்னாசி பூ, முழுசாக இருக்கக்கூடிய ஒரு அன்னாசி பூவையும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்கும் போதே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லவங்கப்பட்டை பொடி, சின்னமன் பவுடரை இதில் நீங்கள் சேர்க்கணும். நல்லா கொதித்து 1.5 கிளாஸ் தண்ணின்றது கொதித்து குறைந்து ஒரு 1 கிளாஸ் அளவு வர வரைக்கும் கொதிக்க வைங்க. 1 கிளாஸ் அளவு வந்ததும் வடிகட்டி இதை வெதுவெதுப்பான சூட்டில் நீங்கள் குடிச்சிடலாம். தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2 தடவை 4 நாட்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா சளி இருமல் காய்ச்சல் எல்லாமே சீக்கிரமே குறையிறது நல்லாவே தெரியும். இதில் ஆன்டி வைரஸ் குணங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஆன்டி பாக்டீரியல் தன்மையும் கூடவே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபங்கல் தன்மையும் அதிக அளவில் இருக்குது. நம்ம உடம்புல எந்த ஒரு பூஞ்சை தொற்று பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த அன்னாசி பூவில் பார்த்தீங்கன்னா அனிதோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளேவனாய்டு இயற்கையாகவே இருக்குது. இந்த அனிதோல் அப்படின்றது தான் நம்ம உடம்புல ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதை தடுக்கும். எப்படின்னா, உடம்புல வந்து உங்களுக்கு ரிங் வார்ம் எங்கேயாவது இருக்குது, அப்படி இல்லைனா தொடை இடுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும், அரிப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இல்லையா. இப்படி இருக்கிறவங்க இந்த அன்னாசி பூவை தொடர்ந்து உங்கள் அன்றாட உணவில் எடுத்துட்டே வரலாம். அன்னாசி பூ தேநீர் மாதிரியும் நீங்கள் எடுக்கலாம். இப்படி எடுத்துகிட்டே வரும்போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பாதிப்பு குறையிறது நாளடைவில் நல்லாவே தெரியும். அதோட மட்டும் கிடையாது, அன்னாசி பூவை சமையல் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல தொடர்ந்து சேர்த்துட்டே வரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது செரிமான திறனையை அதிகப்படுத்தும். செரிமானம் சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னா அதையும் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த அன்னாசி பூவில் அதிக அளவில் இருக்குது. நம்ம குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைக்கும் இந்த அன்னாசி பூ அப்படின்றது. அதோட மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அன்னாசி பூவை நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கெல்லாம் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, நம்ம உடம்புல ஃப்ரீ ராடிக்கல்ஸை எதிர்த்து போராடக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே அன்னாசி பூவில் அதிக அளவில் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய இதோட தோற்றம், ஆனால் இதோட ஏகப்பட்ட ஆரோக்கிய நன்மைகள் தெரிஞ்சு கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் அன்னாசி பூவை அடிக்கடி சேர்க்கணும். அதோட மட்டும் கிடையாது, நம்ம எலும்புகளை நல்லா வலுவடைய செய்யும். எலும்புகளை வலுவடைய செய்யக்கூடிய முக்கியமான 5 ஊட்டச்சத்துக்கள் அன்னாசி பூவில் அதிக அளவில் இருக்குது. ஒன்று கால்சியம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், கால்சியம் அப்படின்றது எலும்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதே மாதிரி கூடவே ஃபாஸ்பரஸ், மேங்கனீஸ், மெக்னீஷியம், கூடவே வைட்டமின் கே அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. இது எல்லாமே நம்ம எலும்புகளை ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலும்பு வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணும் அன்னாசி பூன்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. அன்னாசி பூவை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் பெண்கள் எல்லாரும் சேர்த்துட்டே வரும்போது பார்த்திங்கன்னா
என்னென்னா, மாதவிடாய் நிற்கிற காலகட்டத்தில் மென்னோபாஸ் சிம்டம்ஸ் வரும் இல்லையா, மூட்டு வலி, கை கால் வலி, உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட மென்னோபாஸ் சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் இதில் அதிகமாகவே இருக்குது. குழந்தை பெற்று குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள் அன்னாசிப்பூ தேநீர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அன்னாசிப்பூ சமையல் பண்ணும்போது நீங்கள் எங்கெங்கே தேவையோ அங்கே சேர்க்கலாம். தாய்ப்பால் சுரப்பு அதிகமாக்கக்கூடிய தன்மை அன்னாசிப்பூவில் நிறையவே இருக்குது. ஆண்களும் சரி, கண்டிப்பாக அன்னாசிப்பூ உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கணும். ஆண்களுக்கு பால் உணர்வு அதிகமாக தூண்டக்கூடிய தன்மையும் அன்னாசிப்பூவில் நிறையவே இருக்குது. அதோட மட்டும் கிடையாது, தூக்கம் சரியில்லை, எனக்கு படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது, இல்லை தூக்கத்தில் நடுநடுவில் விழிப்பு வந்துடுது அப்படின்றவங்களாம் அன்னாசிப்பூவை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கலாம். தூக்கமின்மை பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் அன்னாசிப்பூவில் அதிக அளவில் இருக்குது. நம்ம உடம்புல மொத்தத்தில் நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகமாக்கி எந்த ஒரு வைரஸ் தொற்று, பாக்டீரியல் தொற்று, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதுவுமே ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய அன்னாசிப்பூ கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவு சமைக்கும்போது எங்கே தேவையோ அங்கெல்லாம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தான். தேங்க்யூ.